Hi Nanba, welcome back to Hit Tamizha Gaming channel. So in this video la namm enna paakaporam appadina maapla nama game kulla pathinga appadina ஏகப்பட்ட ஈவென்ட்ஸ் வந்து தர போறானுங்க. சோ அதுவும் பாத்தீங்க அப்பனா எல்லாமே ஃப்ரீ ஈவென்ட்ஸ் தான். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்பனா ஏகப்பட்ட பேர் கோல்ட் ராயல் வந்து என்ன ப்ரோ அப்பன்னு வந்து சொல்லிருந்தீங்க. சோ நம்ம வீடியோல பாத்தீங்க அப்பனா 100% என்ன வரப்போதோ அதுதான் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்பனா கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்னலாம் வரப்போதோ அப்படின்றத வந்து பார்த்தலாம். வாழ்க்கை ஒரு மேடிடா, அதுல திரும்பி பார்க்காம ஓடிடா, லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஓகே மாப்ள, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ என்ன ப்ரோ நெக்ஸ்ட் கோல்ட் ராயல் வந்து வரும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் கோல்ட் ராயல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மேல் பண்டல் தான் பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 99% பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்தியன் சர்வரில் இது வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பண்டல் வந்து வரப்போகுது. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே மாப்ள, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா OB28 அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் தேதி வந்து வரப்போகுது. ஃபுல்லாக அப்டேட் வந்து வரப்போகுது. அன்றைக்கி ஃபுல்லாக கேமே வந்து விளாட முடியாது. நெட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ பெரிய அப்டேட்லாம் வராது. கிட்டத்தட்ட ஒரு 400-500 MB கிட்ட தான் வந்து வரும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் தேதி லாகின் ரிவார்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமண்ட் ராயல் சீட்டும் வெப்பன் ராயல் சீட்டும் வந்து தரானுங்க. ஓகே, அந்த அப்டேட்டில் எப்போதும் வந்து கொடுக்குற மாதிரி தான் வந்து கொடுக்க போகிறானுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா OB28 அப்டேட்டுக்கு அப்புறம் ஸோ லாபி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுது. ஓகேங்களா மாப்பிள்ள, ஸோ ஒரு புது விதமான லாபி. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்ததே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு லாபி வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறானுங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தாண்டா பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து லாபி ஏற்கனவே வந்திருக்கா இல்லையா அப்படின்ற வந்து கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அப்டேட்டு. ஸோ நம்ம வந்து லீக்குன்னு சொல்ல முடியாது, கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் எலைட் பாஸ், ஜூலை மாதம் எலைட் பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிக்சர் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஆட்டோட தலை வந்து கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஒரு கொம்பு. ஸோ அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவுபாய் கேப்பு. ஸோ பின்னாடி வந்து பிஸ்டலு. ஸோ கன்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் எலைட் பாஸ் வந்து அந்த மாதிரி ஒரு கவுபாய் எலைட் பாஸ் தான். ஓகேங்களா, கன்ஃபார்ம் வந்து ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதிலே வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு எலைட் பாஸ் வெறித்தனமாக இருக்க போகுது அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ இந்த எலைட் பாஸில் பார்த்தீங்க அப்படின்னா எமௌண்ட் இருக்கா, இந்த பண்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளில் வந்து லீக் ஆயிரும். ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து போடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வீடியோஸ்லாம் வரும். ஸோ ஓகே நண்பா, ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா மாப்பிள்ள நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவல் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. ரேம்பேஜ் 3.0 வந்து வரப்போகுது. ஓகேங்களா, ஸோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ரேம்பேஜ்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ ரேம்பேஜ் ஈவெண்ட் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஈவெண்ட். ஓகேங்களா, வருஷன் 1.1 2.1 அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் வந்து நடத்துவானுங்க. வேறு லெவலில் வந்து ஈவெண்ட் வந்து கொடுப்பானுங்க. ஸோ கன்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த OB28 அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வரப்போது பீக் டே பார்த்தீங்க, அதோட பீக் டே பார்த்தீங்க அப்படின்னா 26ஆம் தேதி வந்து கொடுத்துட்டானுங்க. ஓகேங்களா, ஸோ 26ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் பீக் டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கான ஒரு ட்ரெய்லரையும் வந்து அப்டேட் பண்ணிட்டானுங்க. ஸோ இதில் நமக்கு என்ன ப்ரோ பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ மாப்பிள்ள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எமௌண்ட் வந்து தருவான். ஸோ ஃப்ரீயாக பார்த்தீங்க அப்படின்னா ஓசியில் பண்டல் வந்து தருவான். ஸோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எல்லாம் ஃபேக்காக சொல்லாதீங்க ப்ரோ அப்படின்னு வந்து சொன்னால் ஸோ அப்படிலாம் கிடையாது. ஸோ பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் மாப்பிள்ள, போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பண்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக கொடுத்தானுங்க. இதே மாதிரி ரேம்பேஜ் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து வந்துச்சு. ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட், ஒரு பிக் ஈவெண்ட். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பண்டல் வந்து தருவானுங்க. எமௌண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். போன தடவை எமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த கழுத்து இருக்கிற எமௌண்ட் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அது நேம் தெரில இங்கிலீஷில். ஓகே, ஸோ இந்த ஒரு எமௌண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவும் தந்தா மாப்பிள்ள. ஓகேங்களா, ஸோ கரெக்டாக தானே சொல்கிறேன். ஸோ கீழே வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டு. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எப்படியெல்லாம் அந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி அந்த ஃப்ரீயாக வந்து வாங்குறது அப்படின்னு வந்து நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்டுக்கான பண்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லீக் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த 4 பண்டல் தான் கன்ஃபார்ம் வந்து வருது. ஸோ கரினா சைடு இருந்தும் சொல்லிட்டாங்க இந்த 4 பண்டல் தான் வந்து தரப்போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 4 பண்டலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக தருவானான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதுலேருந்து ஏதோ 2 இல்லை 1 தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்து தருவான். ஸோ அதோட ரிவார்ட்ஸ்லாம் இன்னும் வந்து சொல்லலை. ஸோ சொன்னதுக்கப்புறம் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்க போகுது எமௌண்ட்டு ஒரு பண்டல். அது வந்து 100% வந்து கன்ஃபார்ம். ஓகே நண்பா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 டோக்கன் வந்து ஆட் பண்ணுறான். இந்த டோக்கன் வந்து என்னன்னு தெரில, இது என்ன வவுச்சர் அப்படின்றது தெரில. ஸோ மேபி இந்த வவுச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணிட்டு அந்த பண்டலை வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள்ள ஒரு வேறு லெவல் அப்டேட் வந்து இருக்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மோக்குக்கு வந்து ஒரு ஸ்கின் வந்து விட போகிறான். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் ஒரு ஸ்கின் வந்து விட போகிறான். ஸோ எதுக்கு ப்ரோ இந்த ஸ்மோக் ஸ்கின் அப்படின்னா ஸோ முன்னாடிலாம் ஸ்மோக் போட்டோம் அப்படின்னா ஒயிட் கலரில் மட்டும்தான் அந்த ஸ்மோக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கலர் கலராக கொடுத்தோம் அப்படின்னா கலர் கலராக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோக் போகும். ஒரு நல்ல இது தான். சரி ஓகே மாப்பிள்ள, ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா 100% அப்கமிங்ல நம்ம கேமுக்குள்ள வரக்கூடிய அப்டேட்ஸ். சரி ஓகே நண்பா, ஸோ கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா அந்த பெரிய ஈவெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ கண்டிப்பா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஈவெண்ட்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம எப்படி வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கிளைம் பண்றது அப்படின்னு சொல்லி வீடியோ போறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ நண்பா.